ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனப் புனஹ. சங்கர பகவான் கீ ஜை. ஸ்ரீ சங்கராச்சாரிய சரிதம், ஸ்ரீ சங்கர திக்விஜயம். கடந்த சத்சங்கத்தில் நம் எல்லோரும் ஆச்சாரிய சங்கரர் கூட கிருஷ்ணகங்கா அனே நதி தீரத்தில் இருக்கிறோம். ரொம்ப அழகான இடம் இமாலய பர்வதங்களுடைய அந்த பகுதியில் இருக்கு. அங்கே கொஞ்ச நாள் விஸ்ராந்தியா நல்ல அமைதியா இருக்கிறதுனால ஆச்சாரியர் வந்து டீச்சிங் முதல் ஆரம்பிச்சுட்டார். அப்போ சில சிஷ்யர்களை வந்து சில கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம கடைசியாக கேட்ட கேள்வி வந்து இந்த ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் ஆத்ம அனுசந்தானம் அனேது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஆச்சாரியர் வந்து விவேகத்தினால திருக்திருஷ்ய விவேகம், நித்ய அனித்ய விவேகம், சத்திய அன்ருத விவேகம், இதெல்லாமே விவேகம். எந்த மெத்தட் அந்த மாதிரி பல ஏதோ ஒரு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஏதாவது உபயோகப்படுத்திட்டு சாஸ்திரம் நிறைய சொல்லும். அதை வச்சுட்டு அப்படி மனசுடைய அட்டென்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாஹ்ய அனாத்ம விஷயங்களை வந்து நித்திய சத்தியமான ஆத்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அகண்ட பிரஜையோடு இருக்கணும் அந்த இந்த அகண்ட பிரஜை. தூங்கும்போது பிரஜை எங்க இருக்கே இல்லை, தூங்கும்போது சம்சாரம் இல்லை, தூங்கும்போது துக்கமும் இல்லை. அதனால் அகண்ட பிரஜை வேண்டியது நினைவுல இருக்கும் போதுதான். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எல்லாமே கூட நினைவுல. அதனால இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம், கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கிறது நினைவுலோ யாருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா, அகங்கார அபிமான ஜீவக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதனால அகண்ட பிரஜ்ஞான்னு என்ன இல்ல பக்தி என்னன்னா இந்த அகங்காரத்தினை ஆத்மாக்கு சமர்ப்பணம் பண்ணணும், ஆத்மாக்கு சமர்ப்பணம். பிரதிபிம்பம் வந்து நான் பிம்பத்தில் வந்து வந்தேன், அசல் நான் இல்லவே இல்லை. அதனால நான் எப்பவுமே என்னுடைய அஸ்தித்வத்துக்கு இருப்புதலுக்கு காரணமாயிருக்கிற அந்த பிம்பத்தினே நினச்சிடுவேன் அப்படி நினச்சிக்கிறது தான் ஸ்வஸ்வரூப சமர்ப்பணம். ஸ்வரூபம்ல சமர்ப்பணம் எப்படி பண்ண முடியும்? ஸ்வான்னா ஓன், ஸ்வரூபம்னா கூட ஓன் தான்.
அகங்காரமனே இந்த பொய்யான பாவனன் வந்து உண்மையான என்னுடைய ஆத்மான என்ன ஸ்வரூபத்துக்குள்ள இந்த ஸ்வஸ்வரூபத்தனை சமர்ப்பணம் பண்ணு. இதுதான் சாதன ஆத்மா அனுசந்தானத்துக்கு அப்படின்னு சொல்லி சங்கரர். அதுக்கு பிறகு இன்னொரு பூர்வ மீமாம்சக்கு சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் வரல, இவங்க எல்லாரும் ஆச்சாரியத்துக்குள் இருக்கிறவங்க தான். ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி சுரேஸ்வராச்சாரியர் எப்படி பூர்வ மீமாம்சகராக இருந்து அதுக்கப்புறம் வேதாந்தம் எல்லாம் கேட்டு சங்கரர் கிட்ட சன்னியாச தீட்சை வாங்கிட்டார் இல்லையா, அதுபோல் எங்கெங்க இருந்தோ வேற வேற மார்க்கத்தில் இருந்து நம்ம எல்லோரும் ஏதேதோ நம்ம வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம குலம் ஜாதி ஏதோ சம்மந்தப்பட்ட வரைக்கும் ஏதேதோ பண்ணிட்டு சில ப்ராக்டிசஸ் ட்ரெடிஷ்னல் அது இதெல்லாம் பண்ணோம். தெய்வம் கூட வேற வேற தெய்வத்தின் ஆராதனை பண்ணோம், எல்லாம் பண்ணோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இத்தனை பேர் வேறு வேறா இருந்தா கூட இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே சூத்திரத்து கீழே கொண்டு வரணும், ஒரே மார்க்கம் காட்டணும். ஏன்னா அது இதெல்லாத்துடைய நோக்கம் அந்த ஒரு மார்க்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதனால பூர்வ மீமாம்சத்துல இது முன்னாடி ஈடுபட்டு இருக்கிற படிச்ச தெரிஞ்ச ஒருத்தர் கேட்கிறார் கேள்வி, குருவே ஆச்சாரியர் வேதாந்த ஜானம் இங்கெல்லாம் வேதாந்தம் 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 தான், அது மட்டும்தான் லட்சியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க உங்க வேதாந்தத்துக்கு சேர்ந்த ஆச்சாரியர் நீங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுமோ தெரியுமா? இவன் பூர்வமா அமைச்சுக்கிறதுனால கர்ம காண்ட ஆனர்த்தக்கியம் வரும். வேதத்தோட பூர்வ பாகத்திலோ வேதமே கர்ம காண்டத்தின் பத்தியும் பேசியிருக்குல்ல, இப்ப நீங்க அது தேவையில்லை, அது இப்போ அது பண்ணு சொல்லி தள்ளி பக்கத்துல வச்சுட்டா அப்ப அந்த கர்ம காண்டத்தினை நம்ம கிஞ்சப்படுத்தது போல் நீக்கி வச்சது போல் ஆயிடுமே, ஆனர்த்தக்கியம்னா ப்ராப்ளம். ஏன்னு சொன்னா அதையும் வேதம் சொன்னது தானே அப்படின்னு கேள்வி கேட்கிறான் சங்கரர். அதுக்கு வந்து இல்லை இல்லை அப்படி கிடையாது, சாஸ்திரங்களை வந்து கர்மத்தினையோ ஜானத்தினையோ கர்மமா கர்மையா ஜானமா அத்வைத்தமா துவைத்தமா கேள்வி புரியுறதா, கர்மையா ஜானமா அப்படின்னு சாஸ்திரம் பேசல. கர்மம் வந்து முதல் படியில தேவை இருக்கு, ஆனா அடுத்த படிக்கு போகும்போது அது தேவையில்லை. ஏனில ஒரு படி ஒரு மெட்டு ஏறி போகும்போது கீழே மெட்டு மேலேருந்து கால் எடுத்துருவோம் இல்லையா, அப்பதான் மேலே போக முடியும். அதேபோல் அத்வைத்தம் போதுமா துவைத்தம் போதுமா அத்வைத்தம் போதுமான்னு சொல்லலையே, முதல்ல அத்வைத்தத்துல தான் இருந்தனி இஷ்ட தேவதா சகுணா உபாசனா இதெல்லாம் பண்றேன் ஏகரூபம் இதெல்லாம், ஆனா அடுத்த படி அடுத்த லெவல் என்ன அது, அப்படிதான் சாஸ்திரம் சொல்ற தவிர சாஸ்திரம் வந்து அது அப்ப ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் தேவைப்படுறது எல்லாது. ஏன் எல்கேஜி அப்புறம் செகண்டரி பிரைமரி ஸ்கூல் வச்சிருக்காங்க, ஏன்னா அங்கே படிச்சுட்டு வந்தால் தான் நீ வந்து ஹையர் செகண்டரி காலேஜுக்கு போக முடியும் இல்லையா. அதே போல தான் இங்கே சாஸ்திரம் வந்து மந்த அதிகாரிகளுக்கு துவைத்தமும் சத்தியம் அப்படின்னு, துவைத்தம் சத்தியம் போல் சத்தியம்னா துவைத்தம் சத்தியம்னு சொல்லலை, துவைத்தம் சத்தியம்னு நினச்சிக்கிறவங்களை உலகம் வந்து நம்ம சத்தியம் நினச்சிக்கிறோம், இங்க இருக்கிற உறவுகள் எல்லாம் சத்தியம் நினைச்சுக்கிறோமா, இந்த நாமரூப பிரபஞ்சம் எல்லாம் சத்தியம் நினைச்சுக்கிறோமே, அந்த நினைச்சுக்கிறது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தோடு தான் இந்த உலகத்துள்ள இந்த தேகத்துக்குள்ள வந்து பிறந்தோம். அப்படி நினைக்கிற அவங்களுக்கு
காமிய கர்மங்கள் சில இதெல்லாம் சொல்லி அவங்களை முதல்ல தர்ம நிஷ்டா தர்ம பாராயணர்களா செய்யணும். ஏன்னா தர்மம் அனேது இல்லாம அங்க எதே இல்லை. வேத கர்மனும் மந்திரங்களும் அனுஷ்டானம் நித்திய நைமித்திக கர்மங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் வந்து அட்லீஸ்ட் அந்த பக்தி தெய்வமும் ஆஸ்திகனா இருப்பான். இல்லைன்னா காட்டு மிராண்டி மாதிரி ஆயிடுவானே, நாஸ்திகன் ஆயிடுவான் இல்லையா. அதனால அவங்களுக்கு அப்படி சொல்லி முதல்ல அப்பதான் வேதத்தனை முதல்ல நம்புவான். அதுக்கப்புறம் வேதமாதான் வேதமே தான் சொல்றதே, அடுத்த பாகம் என்னான்னு பார்க்கணும். பார்ப்பான், ஒரு நாளை பார்ப்பான். நம்மளுக்கு நம்ம வந்துட்டோம்ல, எனக்கே தெரியாது சார் நான் எப்படி வந்த, ஏன் எனக்கு இந்த அத்வைத்தம் என்னமோ வந்துட்டோம் ஒட்டிக்கிட்டோம் கேட்டுட்டே இருக்கிறோம் நல்லா, நமக்கே தெரியாது எப்படி நடக்கிறது அப்படி. சரி, அவனுக்கு கொஞ்சம் சாக்லேட்டு காட்டு, குழந்தைக்கு ஆசை காட்டு, மருந்து கொடுத்தது போல் முதல்ல இல்லைன்னா சுகருக்குள்ள மருந்து வச்சு கொடுத்தது போல் ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா. அதே போல்தான் சாஸ்திர மாதா கூட பண்றது காமிகள். மத்தியம அதிகாரிகளுக்கு வந்து ஆக்சுவலா இதுல கூட நான் ரெண்டு பேசிட்டு இருக்கேன். காமிய கர்மங்கள் வந்து முக்கியமா அதம அதிகாரிகளுக்கு காமிய கர்மம் எனக்கு நிறைய வேணும், அது வேணும், எனக்கு குழந்தைகள் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், அழகான மனைவி வேணும், ஹஸ்பண்ட் வேணும், இது வேணும், இது வேணும், ஆசைகள் இருக்கேன். அதனால அவங்களுக்கு காமிய கர்மம். மந்த அதிகாரிகளும் மத்தியம அதிகாரிக்கு வந்து கொஞ்சம் நித்திய நைமித்திக கர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடு, காமிய கர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுன்னு பேசு. இதெல்லாம் கர்மயோகம் சமயத்துல கீதையில பேசின விஷயங்கள் தான், கிளியரா இருக்கணும் நமக்கு. அப்படி சொல்லியிருக்க உத்தம அதிகாரிகளுக்கு ஞானம் பரம புருஷார்த்தம்னு சொல்லியிருக்க. கிரேடேஷன் இருக்கு இல்லை, அதம மத்தியம உத்தம. வாழத்தண்டு புத்தி, கரி புத்தி, கற்பூர புத்தி. அதனால யாரை இவங்க உத்தம அதிகாரங்கன்னா, பரிட்சலோகான் கர்மசிதான் பிராமண நிர்வேத மாயாத் நாஸ்தி அகிருதக்ருதேனா. நல்ல பரீட்சை பண்ணி இவ்வளோ வருஷங்களா இக்கர்மா நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதில் வந்து எல்லாம் சரியாயிடும் தீரும் பரிஷ்காரம் ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணுறேன். இந்த கர்ம செஞ்சிட்டே இருந்த அகர்மஸ்திதி வர்றதே, கர்ம வந்து பந்தப்படுத்திட்டே இருக்குமே, ஏன் கர்ம பலம் கொடுத்துட்டே இருக்குமே அப்படின்னு. அப்புறம் அவன் குருவனு தேடி குரு கிட்ட வந்து அதுக்காக முயற்சி பண்ண, அவன் பேர் தான் உத்தம அதிகாரி. சரி, அப்புறம் இப்படி ஒருத்தனை வந்து எனக்கு ஞானம் தான் முக்கியம், என்ன அதுதான் அல்டிமேட் பாரமார்த்திக ஞானம், பாரமார்த்திக புருஷார்த்தமா சொல்லப்பட்டதுனால யாரு இப்படி இது டிரான்சென்ட் பண்ணக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கின்றது, உத்தம அதிகாரி இருக்கானோ அவனுக்கு வந்து எதனால உத்தம அதிகாரி ஆயிடுவான், எப்படி டிரான்சென்ட் பண்ண முடியும்னா ஞானத்தினால. ஞானத்தினால டிரான்சென்ட் பண்றதுன்னு வேற ஒண்ணும் இல்லை, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முடிச்சாச்சு அப்படின்னு ஒரு கணக்கு இல்லை வாழ்க்கையில் இருக்கோ. கர்மத்துல கூட அப்படிதான், 100 ரூபாய் இருக்கிறவன் வந்து 1000 ரூபாய் இருந்தா நல்லா இருப்பான், 1000 ரூபாய் இருக்கிறவன் வந்து 10000ஆவது இருக்கணும் இல்லையே, 10000 என்ன ஒரு 1 லேக் இருந்தா டீசென்டா இருக்கும் அப்படி, 1 கோடி ரூபாவது இருக்கு. இப்போ அது மட்டும் இருந்தா எப்படி, இப்போ பேரு புகழனே தனம் வேணும், அதே தனம் தான். அப்போ எம்எல்ஏ ஆக வேண்டாமா, அது எப்படி 10 MP ஆகணும், அப்போ மினிஸ்டர் ஆகணும்,
ராஜா ஆகணும், அதுக்கப்புறம் ராஜான எப்படி நான் இந்த லோகத்துல ராஜாவா எனக்கு பிடிக்காது, நான் சொர்க்கத்துக்கு போய் ராஜா ஆகணும். இந்திர பதவி, இந்திர பதவி பத்தாவது பிரம்ம பதவி. பிரம்ம பதவி என்ன சொல்லிட்டு விஷ்ணு பதம், விஷ்ணு பதம் பத்தாவதுன்னு வைஷ்ணவ சிவபதமா அப்படின்னு ஒரு சுபாஷிதம் இருக்கு. இப்படி இந்த ஆசையுடைய கதி, இந்த டிசைருடைய கதி யாருக்கு தெரியும் எங்க போய் நிற்கிறது, போயிட்டே இருக்க பார்த்தீங்களா. அதனால இங்க இவனும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஞானம் தான் சத்தியம் உணரணும் அப்படி சொல்லுது அவனுக்கு. அதுக்கப்புறம் வேதம் என்ன சொல்ல தெரியும், உபனிஷத்து வேதா அவேதா பவதி மாதா அமாதா பவதி பிதா அபிதா பவதி அப்படின்னு ஒரு இந்த சாந்தோக்கியத்துல பார்த்தோம். அவனுக்கு இப்போ வேதங்கள் வேதங்கள் இல்லை, அப்பா அப்பா இல்லை, அம்மா அம்மா இல்லை, பிதா அபிதா அப்படி எல்லாம் சொல்லு. இன்னும் கூட பெரிய லிஸ்ட் இருக்கு அங்க. என்ன அர்த்தம் என்ன, இட் டிரான்சென்டட் ஆல் தீஸ் திங்ஸ், என்ன இதெல்லாம். சரி, இதே விஷயம்தான் பகவத்கீதை கூட சொல்லி சொல்லப்பட்டிருக்கேன் சொல்லி, த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்த்ரைர்குண்யோ பவார்ஜுனாம் நித்வந்தோ நித்ய சத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். நீ மூணு வேதங்கள் பேசுற இந்த பேச்சு இல்ல மூணு குணங்கள், த்ரைகுண்ய விஷயா வேதாக இதெல்லாம் வேதம் பேசுமே, அதனால இதெல்லாத்துக்கும் நிர்வந்தோபவ நித்திய சத்வஸ்தோபவ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் பவ. துவந்தங்கள் நின்று ஆண்டு வெளியிலவா, சத்வ நித்தியம் சத்வ மூணு குணங்கள் இருக்கு, அதுல ரெண்டு டிரான்சென்டன்ட் சத்வ நித்திய சத்வஸ்தமா இருக்கு, சத்வகுண சம்பனா இரு. அதுக்கப்புறம் அது சாதிக்கணும் இது சாதிக்கணும் சொல்லி யோகம் எஃபர்ட் ஸ்ட்ரகிள் விட்டுடும். சரி, இப்ப எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் காப்பாத்துக்கணும், அது என்ன ஆகுமோன்னு சொல்லி பயம் விட்டுடும். நீர் யோக க்ஷேம ஆத்மவா, யோகம்னா வா அடியறதுக்காக பிரயத்தனம், க்ஷேமம்னா இருக்கிறதெல்லாம் காப்பாத்துக்கிறதுக்கு. இது ஒன்னாகக்கூடாது, அதுக்கு ஒன்னாகக்கூடாது, யாருக்கு ஒன்னாகக்கூடாது, அதையும் விட்டுடு. உன்னுடைய அந்த யோக க்ஷேமம் நான் பார்த்துக்கிறேன், அதே பகவத்கீதை. சரி, அடுத்த விஷயம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பிட்டு கிருஷ்ணகங்கை, காஷ்மீரத்திலேயே இது எல்லாமே ஹிமாலய த ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ் சொல்லணும், டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு அங்க இங்க இங்க. அந்த காஷ்மீரத்தில் ஒரு இடம் சாரதா க்ஷேத்திரம், எது வந்து வித்யா க்ஷேத்திரமா சொல்லப்படுறதோ, எந்த இடத்துல கஷ்யப மகாமுனி தபம் செஞ்சாரோ, எந்த இடத்துக்கு பக்கத்துல ஒட்டி வித்தஸ்த அனே நதி ஓடிட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்தில் அந்த சாரதா க்ஷேத்திரம் விச் இஸ் கால்ட் வித்யா க்ஷேத்திரம், பாரத தேசத்துல அந்த காலத்தில் எல்லா வகையான கலைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஆர்ட்ஸ், ஒரு பக்கம் மதபரமான இந்த சாஸ்திரத்தில் இருக்கிற பல பிரான்ச்சஸ், தர்க்கம் மீமாம்சா அது இது எல்லாம், வியாக்கரணம் வேதாந்தம் எல்லாம் என்னென்ன எல்லாம் பாரத தேசத்தால் இருக்கும், அப்போ அது எல்லாமே கூட கூடவே இங்க வந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸ், நுணுக்கலைகள், அப்புறம் யுத்த கலைகள், மார்ஷல் ஆர்ட்ஸ் அதையெல்லாம் கூட. அதனால இது வந்து தக்ஷசிலையோ நலந்தா போல இருக்கிற ஒரு விஸ்வவித்யாலயம் அப்படி மட்டும் இல்லை,
இது இன்னும் ஒரு சிறந்த இடமா இருக்கு. அப்படி அத்தனை வகையானவங்க எல்லாம் இருக்கிறது தங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் நடுவில் அப்பப்போ பரீட்சை போல் இல்லைன்னு பட்டம் கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும். சாரதா கஷேத்திரம் அது இப்ப எங்க இருக்கேன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸ்ரீ கஷேத்திரம் ஆர் சாரதா கஷேத்திரம் வித்யா கேந்திரம். அப்போ எல்லா பிரான்சஸ் ஆஃப் நாலேஜ் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல முக்கியத்துவம் என்னன்னா, அங்க ஒரு கோவில் ஒன்றும் கிடையாது, ஆனா சாக்காத் சரஸ்வதி தேவியுடைய சாநித்தியம் அங்க இருக்கு. இது எல்லோருடைய நம்பிக்கை. அதுக்கு தகுந்த போதுதான் அங்க விஷயம் நடந்தது நிறைய. அப்போ காஷ்மீருக்கு சேர்ந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்துல இந்த ஸ்தானத்தை இந்த இடத்துல நல்ல ரட்சிச்சு போஷணை பண்ணியிருக்காங்க. They protected and they taken care of it. அப்படி இருந்தது. அது மட்டும் இல்லை, ஆத்தியாத்மிகம் மதபரமான விஷயங்கள் மட்டும் இல்லை, ஆயுர்வேதம் கூட சொன்னானே, இப்போ ஃபைன் ஆர்ட்ஸ் ஆயுர்வேதம் மார்ஷல் ஆர்ட்ஸ் இல்லை. அப்போ என்ன அந்த இன்ஸ்டிடியூஷன், அது என்ன கூப்பிடுறது அதுன்னு சொன்னா, சம்ஸ்கிருதி ரக்ஷண போஷண பாரதீய சனாதன தர்ம சம்ஸ்கிருதியோட ரட்சணா போஷணத்துக்காக நடந்து கொண்டிருக்கிற ஒரு வ்யவஸ்தா இடம். நம்ம ஊகிக்கூடியவா எங்க காஷ்மீர், ஏழு பெரிய பெரிய பனிமலைகளுக்கு சுத்தி இருக்கும். அங்கதான் வேற நதிகள் மதுமதி அண்ட் இந்த கிருஷ்ண கங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது கூட ஆனா பக்கத்துல ஒட்டி ஓடுறது வந்து வித்தஸ்த நதி. இது எப்படி இருக்குமன்னா, இது சுத்தி அந்த மலைகளை நினைச்சுக்கோங்கோ இல்லைன்னு அங்கெங்க இல்ல, பல தேவத்தர் தேவதாவுடைய சக்திகள், பல தேவதைகள் அந்த தேவதையோட சக்தி எல்லாம் சுத்தி இருக்கு. எப்படி அண்ணா, சின்ன சின்ன குளங் ரூபத்துல இருக்காமா, அதுக்கு நடுவில்தான் இந்த ஸ்ரீ கஷேத்திரத்திலும் இன்னொரு பெரிய அங்க ஆலயம் இல்லை விக்கிரகம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குண்டம் சரஸ்வதி குண்டம், அதுக்கு பேரு குண்டம்னா குளம், அதுதான் சுத்தி நிறைய தேவதைகள் எல்லாரும் இந்த தேவி சாரதா தேவினி வழிபடுறது போல் ஆராதிக்கிறது போல் அது அவன் அதில் சிக்கல்ல அதையும் குண்ட ரூபத்திலேயே குளம் ரூபத்தில் இருக்கு. நடுல இந்த சாரதா கஷேத்திரம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடம் இங்க. ஸோ அந்த ஜலமே தேவி ஸ்வரூபம், சாரதா தேவி ரொம்ப சக்தி வாய்ந்த அங்க அந்த ஜலத்தினை தொடர்றதோ அது புரோக்ஷம் பண்ணிக்கிறதோ, அதே அம்பாள் சரஸ்வதி தேவியுடைய ரூபம் அங்க இருந்து அது ஒரு கோவில் போல நினைச்சிட்டு நித்தியம் செய்ய வேண்டிய ஆராதனை மந்திரங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய பிராமணர்கள் இருப்பாங்க அங்க. அவங்களெல்லாம் ரொம்ப நல்ல படிச்சவங்க, ஏதோ பூஜை பண்றது கத்துக்கிறது மட்டும் இல்லை, பெரிய பாண்டித்யம் இருக்கிற பூஜார்கள் தான் அங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. காஷ்மீரை சேர்ந்த ராஜா சந்திரபீடவர்மா, ஆச்சாரியர் வராருன்னு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வந்து ஆச்சாரியனை சத்காரம் பண்ணி ஆஹ்வானம் பண்ணி சாரதா கஷேத்திரம். அப்போ இன்னும் சாரதா கஷேத்திரம் எங்கோ இருக்கு, முதல்ல இந்த கிருஷ்ணகங்கிறது கடமை அங்க போகிற சமயத்தில் ராஜாக்கு அவர் வந்துட்டு இருக்காருன்னு தெரியும். ஆஸ் யூஷுவல் இந்த சுதன்வா மெசேஜ் அனுப்புறாரு இல்லை எல்லாருக்கும், அப்புறம் தெரிஞ்சதுனால சாரதா கஷேத்திர அப்போ அந்த சமயத்தில் ஆச்சாரியை சந்திச்சு நீங்க கண்டிப்பா இந்த சாரதா கஷேத்திரத்தினை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு கேட்கிறார். சங்கரர் வந்து அது அப்படியேன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டாரு.
ஆனா எப்போ போனோம் எங்க ஏற்பாட்டதெல்லாம் அவர் பண்ணுவார், அவரே அண்ணார், அவ்வளவுதான் அக்செப்டட். சரியா, இந்த ராஜா அப்புறம் என்ன பண்ணாரு, கொஞ்சம் நாள் டைம் எடுத்துக்கிட்டு சுத்தி இருக்கிற எல்லா ராஜ்யங்களுக்கும் நேபாள் வரைக்கும் எல்லாருக்கும் தகவல் அனுப்பிச்சு இவர் சார்பில், ஏன்னா நம்ம சுதல்வா இங்கிருந்து கிளம்பி தீர்த்த யாத்திரை கூட போறவர் அங்க இருந்து அவர் சொல்லி விஷயத்தினை தெரிவிச்சார். இப்படி சங்கரர் ஆச்சாரியர் வராரு, இப்படி எல்லாம் வர சொல்லி எல்லாரும் சரி. அப்படி இந்த அப்படியே அவர் ராஜா ஆசைப்பட்டாரா, என்ன ஆசைப்படுறாருன்னு ராஜா கொஞ்சம் நாள் ஆனாலும் பரவாயில்ல, நிறைய பேர்னு கூப்பிட்டு நிறைய பெரிய அளவுல எல்லாம் மேதாவிகள் எல்லாம் பண்டிதர்கள் எல்லா வகை எல்லாரும் கூப்பிட்டுட்டு எல்லாருக்கு நடுவுலும் ஆச்சாரிய சங்கரர்னு அங்க இருக்கிற அந்த சரஸ்வதி பீடம், அங்க கூட ஒரு சர்வஜ்ன பீடம் இருக்கு, அதுதான் சிறந்ததா சொல்லலாம். சங்கரோட வாழ்க்கையிலோ இங்க மூகாம்பிகையில் இருக்கும்போது ஒரு சர்வஜ்ன பீடம்னு ஒரு சின்ன பட்டம் கொடுத்தாங்க இவங்க இல்லையா, பார்த்தோம் அந்த கதை. இந்த அங்கே யாரும் இந்த டிபேட்ஸ் எல்லாத்திலும் கலந்து எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு எல்லாரும் ஒத்துக்கிற போல செஞ்சா அவன் வந்து சர்வஜ்ன பீடம் அந்த சாரதா கஷேத்திரத்துல பண்றது. அது எவ்வளோ சிறந்த ஒரு டைட்டில் போல் அந்த காலத்துல வச்சுக்கோங்க, அது எல்லாரையும் சாதாரணமா நடக்காது பண்ண முடியாது. அப்படி அது மேல உட்கார வைக்கணும், இந்த பட்டம் கொடுக்கணும்னு இந்த ராஜாக்கு ஆசை. அப்படி அந்த பகவதி குண்டம்னு சொன்னேன் இல்லையா, அது வச்சு ஆச்சாரியருக்கு அபிஷேகம் பண்ணணும். அவ்வளவு ஆச்சாரியம் இல்லை, ரொம்ப தொடர்பு இல்லை, ஆனா எப்படியோ கொஞ்சம் பேசினாலையோ முன்னாடி தெரிஞ்சதோ விஷயம் எப்படியோ இந்த ராஜாக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் வந்தது. அப்புறம் கிருஷ்ண கங்கையில கிட்டதிருந்து இன்னும் கிளம்பி போனோம். அப்போ ஒரு மாசம் இங்கே ஆச்சாரியர் இருந்துட்டு இருந்தாரா, ஆல்ரெடி அங்க இருந்தாரு, நடுவில் தான் இந்த ராஜா வந்து சந்திக்கிறது எல்லாம் தெரிஞ்சத. அப்புறம் வெயிட் பண்றாரு, சரி திரும்பி ராஜா எப்போ நமக்கு இன்விடேஷன் அனுப்புவாரோ அப்போ கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிற ஆச்சாரியர். அதுக்கு பிறகு ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த ராஜா ஃபார்முலா வந்து ட்ரெடிஷ்னலா ஆச்சாரியனை அங்க வர வேண்டிதான் இன்வைட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள நுழையறதுக்கு முன்னாடி நம்ம சித்சுக்க வந்து ஆச்சாரியருடைய பாதங்களை அவரோட கையில வைக்க சொல்லி உள்ள முதல்ல பாதம் வைக்க சொல்ற, பட்டத்துல சுரேஸ்வரர் பத்மபாதர் எல்லாரும் இருக்க ஆச்சாரியர் கம்பீரமா தேஜஸோட, ராஜா இருக்காரு அங்க, ராஜாவுடைய பத்னி இருக்காங்க, அவங்க அதுக்கப்புறம் ஆச்சாரியுடைய பாதங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போறாங்க உள்ள. அப்போ அங்க உள்ள வந்து என்னன்னா ஒரு ஒரு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி இப்போ நம்ம பெரிய யூனிவர்சிட்டியில இருக்கோ அது போலதான் அங்க இருக்கு, நியாய வைசேஷிக ஓகே, அதுக்கப்புறம் பலதெல்லாம் இன்னும் நீங்க எல்லாம் லிஸ்ட் பார்த்துக்கோ, எல்லா டிபார்ட்மெண்ட் அங்க இருக்க, ஒரு ஒரு சாம்பர் ஒரு ஒரு இடத்துக்கு போகணும், அவங்கள கூட அங்க சம்வாதம் பண்ணணும், அவங்க கேள்விக்கிற எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், அவங்களை அதுக்கு வந்து சமாதானமாகணும் அப்படி ஒருத்தருக்கு. அதனால ஆச்சாரியா வந்து இவங்க எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணி ஒரு விஷயம் சொல்றாரு, முக்கியமா இந்த நியாய வைசேஷிகா பேசுற இவங்க கிட்ட பாருங்க, ஒரு இந்த லாஜிக் லாஜிக்னு சொல்லிட்டு அது எப்பவுமே அது ஏமாறுத்தும். லாஜிக் இஸ் எ டிசெப்டிவ் திங்,
தேர் இஸ் நோ மச் யூஸ் ஆஃப் இட். இந்த ஆத்ம ஜானத்தின் அடியறதுக்கு நீ வந்து இந்த லாஜிக்குன்னு அது அந்த அளவுக்கு எதுவுமே உபயோகப்படாது, ஓரளவுக்கு தான். அதனால அது ஒரு ஏமாற்று சொல்லி இப்படி எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் சாங்கியர்கள் இவங்களே கூட ஜெயிச்சிட்டாரு. சாங்கியர் இவங்க கிட்டத்தட்ட வேதாந்தத்தை கொஞ்சம் நெருங்கி இருக்கிறவங்க இவங்க, சரியா? இவங்க தீரியில வந்து முக்கியமா இவங்க பிரகிருதி பிரதானம் அதை ஒத்து முக்கியமா சொல்லி அதுதான் காஸ் ஃபார் தி கிரியேஷன் சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம் மாயா பிரகிருதி, இவங்க பாஷையில பிரதானம் அதுக்கு பேரு, சரியா? அது வந்து இந்த சிருஷ்டிக்கு காரணம்னு சொல்லி அப்படி பேசுவாங்க அவங்களுக்கு எல்லாம் கூட சொல்லி. எந்த அது கூட மாயா பிரகிருதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு தான் முக்கியத்துவம் தவிர, அதுக்கு போய் நீ வந்து சாங்கியால இருக்கிற ஒரே ஒரு டெஃபிஷியன்சி தான், அவங்க புருஷனை ஒத்துக்கிறாங்க ஆத்மனி பிரகிருத்தினையும் ஒத்துக்கிறாங்க, ரெண்டும் இருக்குன்ற. ஸோ கடைசியில் தேவர் நாட் ஏபிள் டு கம் டு தி அல்டிமேட் அத்வைதம். அதுக்கப்புறம் பாத்தஞ்சலி யோக சேர்ந்தவள், சைவ பாசுபத பாஞ்சராத்திர வைகானச இப்படி ஒரு ஒரு விதமா போய் அவங்க எல்லாரும் கூட பேசி, அப்புறம் ஒரு பெரிய வயசான திரும்ப ஒரு மீமாம்சர்கள் அவர் பிருத்விதர அப்படின்னு பேர் இருக்கிற அவர் வந்து ஆச்சாரியர் ஆர்கியூ பண்றதுக்கு வந்த ஆச்சாரியர் அவர் நீ தோத்திட்ட. அப்புறம் அதுக்கப்புறம் ஒத்திக்கிட்டு அவர் ஆச்சாரியர்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டார் சுரேஸ்வரர் போல். அந்த பிருத்விதர சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் பிற்காலத்தில் இவர் தான். அதுக்கப்புறம் சங்கரரே தசநாமி அனே ஒரு பத்தத்தினை சொல்லி கொடுத்துட்டு, தசநாமின்னு ஒரு சிஸ்டம் என்னன்னு சொல்றாரு. அப்படி என்ன, இது இத்தனை சன்னியாசிகள் இத்தனை ஆச்சாரியர்கள் இப்படி நிறைய ஆயிட்டார்கள் சங்கரர் சுத்தே முக்கியமானவங்க இல்லை. அப்புறம் நிறைய அவங்க எல்லாருமே ஒரு கிரேடேஷனா அப்படி யாரு எதிலிருந்து வந்தா முக்கியமா முதல்ல சுரேஸ்வரர் வந்து பூர்வ மீமாம்சகர் தானே அவர், அப்படி ஒரு ஒரு இதுல வந்து வந்தவங்க அவங்கள வந்து இதெல்லாம் மனசை வச்சுக்கிட்டு மொத்தம் தசநாமி அனு பத்து வகையா அவங்கள பிரிச்சு சங்கர் இருக்கும்போதே கொஞ்சம் ஐடியா மட்டும் கொடுத்தாரு. சங்கர் கடைசி அவர் திரோதானமாயி இந்த அவதாரம் முடிச்சுட்டு போற சமயம், அதுக்கப்புறம் மடாம் நியாய மட்டங்கள் எப்படி நடத்துறது அதுக்கு வேண்டிய கோட் ஆஃப் கான்டக்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றது, நம்ம இப்போ கான்ஸ்டியூஷன் நம்ம ஒன்று இருக்கணும் இல்லை எல்லாத்துக்கும். அது போல மட்டம் என்னன்னா அதுல எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் எப்படி அது எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டது. பிற்காலத்துல அது எல்லாத்தையும் ஒரு அத்தாரிட்டேட்டிவா ஒரு ஸ்கெட்ச் கரெக்டா பண்ணி கொண்டு வந்தவர் தான் இந்த பிருத்விதர. இந்த தசநாமினின்னு சொன்னானே அது ரொம்ப விவரம் நமக்கு தெரியாது இங்க இல்லை, பட் கொஞ்சம் என்னன்னா அந்த வகையில வர அவங்களுக்கு தான் அவங்க பேருக்கு பக்கத்துல மாறி மாறி வரும். ஏதோ ஒரு பேர் இருக்குமா பக்கத்துல, அனுபவானந்த சரஸ்வதி தயானந்த சரஸ்வதி. ஸோ சர நீ கனெக்ட் பண்ண பத்து சொல்லுவேன் நான் இப்போ. சரஸ்வதி பாரதி புரி தீர்த்த ஆசிரம கிரி பர்வத சாகர வன அரண்ய வித்யாரண்ய இந்த பத்து வந்து இது பெரிய ஒரு விஷயம் இருக்க பின்னாடி. இப்போ கூட நார்த் இந்தியாவில் நான் இந்த பேர் அங்கங்க போனப்போ கும்பமேள அங்கெல்ல சில சுவாமி அவங்களுடைய டென்ட் அதுக்கு முன்னாடி தசநாமி அது வச்சு ஏதோ அப்புறம் எழுதியிருக்கேன் நான் என்னமோ நினைச்சு அப்புறம் எழுதிட்டேன். அது இப்போ சங்கர் விஜயம் படித்ததுக்கு அப்புறம் தான் அந்த தசநாமி தசனம் சுவாமிஜி கூட எங்களுக்கு எப்பவுமே சொல்லி தரல இதை பற்றி. ஏன்னு நாங்கள் பொதுவாக நினைச்சோம் ஏதோ சுருங்கேரி மட்டவங்க எல்லாரும் தீர்த்த தீர்த்தான்னு வரும், பூரி ஜெகநாதம்னு பூரி
அப்படி நினைச்சிட்டு. பட் அதுக்கப்புறம் இப்ப பார்த்து இத்தனை வகை எல்லாம் இருக்கு, இதுல மேபி ஒன்று ரெண்டு நமக்கு தெரியல, பட் மேக்சிமம் ஒரு 7-8 அங்கங்க இருக்கு. இதுக்கு இந்த கேட்டகரி தான் அந்த தசனாமி. சரி, இதெல்லாம் அந்த மட்டங்கள் எப்படி லீகலைஸ் பண்றது, அப்புறம் மேனேஜ் பண்றது, இது எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா பண்ணி வச்சுட்டாரு சங்கரர் இவர் வச்சுட்டு. சரி, அப்புறம் எல்லாருன்னு ஜெயிச்சாச்சு அந்த சாரதா கஷேத்திரத்தில். அப்புறம் எல்லாரும் ஒரே குரல் வச்சு சங்கரருக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு அப்புறம் சுவாகத்தம் பண்ணாங்க எல்லாரும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர் அங்கிருந்து வந்தது. முக்கியமா இது வந்து காஞ்சி மட்டத்துக்கு அவங்க தான் எப்போ சொல்லிட்டே இருப்பாங்க ஆச்சாரியர் வரும்போது. எல்லாரும் சொல்லுவாங்க சுருங்கேறி கூட ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர். அப்புறம் ஆச்சாரன் சரஸ்வதி குண்டத்தை கிட்ட கொண்டு போய் அதுக்கப்புறம் அங்கே கூட திரும்பி என்ன முறைப்படி செய்யணுமோ மந்திர வாத்திய வேத கோஷங்களோட புரோக்ஷணம் தீர்த்தங்கள் இதெல்லாம் பண்ணி சரஸ்வதி தீர்த்தத்தை கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆச்சாரியர் அப்போ அங்கே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு முதல்ல தியானம் பண்ணுறாரு, சரஸ்வதி அம்பாளன் இன்வோக் பண்ணுறாரு. சரஸ்வதி ரகசிய உபனிஷத்துன்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து சில மந்திரங்கள் படிக்கிறாரு. நமஸ்தே சாரதே தேவி காஷ்மீரபுரவாசினி, இதுதான் பாட்டம் லைன் இந்த. அது வச்சு அப்புறம் சாரதா ஸ்தோத்திரம் வேறே பாடிட்டாரு. பட் அத உபனிஷத்துல யா வேதாந்தார்த்த தத்வைகா ஸ்வரூபா பரமேஸ்வரி, இது சாரதா ஸ்தோத்திரம் இது வரில்ல. சாரத ஸ்தோத்திரம் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம படிச்சதுல யா ஸ்ரத்தா தாரணா மேதா வாக்தேவி விதி வல்லபா பக்த ஜூஹாக்ரசதனா க்ஷமாதி குணதாயினி நமாமி யாமினி நாத. அப்படி 5 ஸ்லோகங்கள். கடைசியில பிரம்மஸ்வரூபா பரமா ஜோதி ரூபா சனாத்தனி சர்வ வித்யாதி தேவியா தஸ்யை வாண்யை நமோ நமஹா. அழகா இந்த சாரதேவன் ஸ்துதி பண்ண எல்லாரும் ஆனந்தம். அதெல்லாம் கேட்டு சர்வஜ்ன பட்டத்துன்னு இருக்கப்பட்டது ஆச்சாரியருக்கு அங்க. அதே சமயத்துலமா எத்தனோ ரிஷிகளும் தேவதர்களும் பல சித்தர்கள் எல்லாரும் கூட எல்லாரு கண்களுக்கு தெரியாம சூக்ஷ்ம தேகத்துல இருந்து அங்க ஆசீர்வசனம் பண்ணி அதெல்லாமே பார்த்து ரசிச்சாங்களாமா. அது அங்க அவங்க எல்லாரும் இத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு இங்க இருக்கிற நிறைய மகாத்மர்களுக்கு நிறைய சாதுகளுக்கு அனுபவப்பட்டது. இது புராணங்களுக்குள்ளேயும் இருக்கு, இதிகாசங்களும் இருக்கு இந்த மாதிரி விஷயம். அந்த ஆனா எல்லாருக்கு சுக்கர் பாகவதம் சொல்லும் போது எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் பேரா இருந்தா கூட சொன்னோம் இல்லையா ஒரு பெரிய ரிஷிகளுடைய லிஸ்டே வந்துச்சு. தேவதைகள் என்ன, ரிஷிகள் என்ன, இந்திரன் என்ன, எல்லாரும் வந்துட்டாங்க பாகவதம் கேட்கறது. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து விஜயி பவது ஆச்சாரிய சங்கர பகவத் பாதாக அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் கோஷம் போட்டு எல்லாரும். அதுக்கப்புறம் அங்க ஒரு உபதேசம் பண்றாரு, அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு உபதேசம். ஏன்னா பட்டத்துக்காக கொடுத்தாங்கன்னு அங்க இருக்கிறது இல்லை, அவருடைய வேலை வந்து இன்னும் இருக்க கொஞ்சம் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கணும். அப்புறம் உபதேசம் பண்றாரு, கொஞ்சம் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் சிஷ்யர்கள் எல்லாம் இருக்கு. இந்த சர்வஜ்ஞம் இதெல்லாம் அனைது வந்து
கோட் பண்ணி சொல்றாரு உபனிஷத்துல, முண்டகோபனிஷத்துல, எஸ் சர்வக்னஹா யஹ சர்வவித்து. எல்லா தெரிஞ்சுக்க சர்வக்னா எல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா தெரிஞ்சுக்கிறது உபனிஷத்து விவரம் கொடுக்குறது. சரி, அப்போ சொல்லி எல்லா ஜானத்துடைய சோர்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னா அது ஈஸ்வர அப்படின்னு சொல்றாரு. அதனால பக்தி ஈஸ்வர எலிமெண்ட்னு ஆச்சாரு வேதாந்தம் சொல்லிட்டு கூட திருஸ்காரம் பண்ணல. வேதாந்தம் படிக்கிற நம்ம கூட அது புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ராமகீதையில ராமரும் சொல்ல போறார், இவ்வளவு நிதித்தியாசனம் அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த பகவான் ஆறு சக்திகள் இருக்கிற அந்த பகவான் ஈஸ்வரனை குருக்காகவும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல போறார். ஸோ அதே போல் இங்க வந்து அது நான் நாளை கிளாரிஃபை பண்றேன். நீங்க நார்மலா சொல்லும் போது நிறைய டைம்ல வேதாந்தத்தில் கொஞ்சம் டீப்பா சொல்லும் போது இந்த ஈஸ்வரா விக்கிரகம் ஆராதனை இதெல்லாம் என்னமோ எப்படி பக்கம் வைக்கணும், மேலுக்கு போகணும் மேலுக்கு போகணும்னு சொல்ற போது இருக்கு. வேதாந்திகள் எப்படி இது ஜாக்கிரத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே, அது கிளாரிபிகேஷன் நாளே கொடுக்குறேன். ஸோ இங்க கூட சொல்றாரு எல்லா நாலெட்ஜோட சோர்ஸ் வந்து ஈஸ்வரா. ஓகே, அப்புறம் எல்லா அவித்திய கூட எக்ஸ்பீரிய காணப்படுறது ஈஸ்வரனுக்குள்ளதான். ஏ, அவித்திய வேற எங்க இருக்கேன்னு? இப்போ நானே ஒரு பக்கம் ஜீவன் நினச்சா அவித்தியா இருக்கேன், அப்புறம் இப்போ நான் பிரம்மன் நினச்சிட்டா அங்கே வித்யா ஜானம் இருக்கேன். ரெண்டு எங்க ஒரே இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இதுக்கு கீதையில கிருஷ்ணர் சொன்னதையும் கோட் பண்ற, மத்த ஸ்மிருதி ஜானம போகனஞ்ச. ஐம் டேக்கிங் ஒன்லி ஹாஃப் தட் லைன். நானே தான் ஸ்மிருதி ஜானம் அபோகனம்னு அவித்யா இமேஜினேஷன், ஞாபகத்துக்கு ஜானத்துக்கு இமேஜினேஷன் அவித்யை கூட நான் தான். மத்த ஐயம் ஒன் சோர்ஸ் எங்க ஒன்று அப்படின்னு சொல்லி, அப்புறம் அஞ்சு பிரமாணங்கள் எதுவுமே இதனை இந்த ஜானத்தின் அடையறதுக்கு பிரயோஜனப்படாதுன்னு சொல்லி, இதெல்லாம் எதுக்குன்னா சாஸ்திரத்துடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அஞ்சு பிரமாணங்கள் உபயோகப்படும். ஷட் பிரமாணங்களுக்குள்ள பிரத்யக்ஷ அனுமான உபமான அனுபலப் அர்த்தாபத்தி அனுபலப்தி அஞ்சு பிரமாணங்கள் வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுது. தவிர சத்தியத்தினை உணர்றதுக்கு நீ அந்த சாஸ்திரம் கேட்கறதுன்னு சப்த பிரமாணம் தான் அந்த சத்தியத்தை உனக்கு விவரிக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அசல் இத்தனை பிரமாணங்கள் இருக்குன்னு சொன்னோம், ஆல் த பிரமாணாஸ் எவிடென்சஸ் பிரமாணாஸ் அண்ட் எவிடென்சஸ் வந்து நோன் பை ஒன் சோர்ஸ் செல்ஃப். நீ எந்த பிரமாணமோ அது சொல்லு, இல்லை எந்த பிரான்ச் பிரான்ச் ஆஃப் நாலெட்ஜ் சொல்லு, பட் த இத்தனை பிரமாணங்கள்னு பிரகாஷிக்க செய்யற சோர்ஸ் என்னன்னா செல்ஃப் தான், ஒரே லைட் தான் அப்படின்னு சொல்லி. அதனால அப்ப என்ன சொல்லணும், எது அதே ஒரு சிறந்த பிரமாணமா இருக்கின்றதோ, விச் இஸ் இட் செல்ஃப் சுப்ரீம் எவிடென்ஸ், விச் இஸ் இட் செல்ஃப் இஸ் எ சுப்ரீம் எவிடென்ஸ். பட் நாம் பொதுவாக என்ன தவறு பண்ணுறோம், அந்தந்த எல்லாத்துக்கு போய் அசலு இது இந்த எவிடென்சஸ் எல்லாத்தையும் என்லைட் பண்ணுறது யார், யார் ஃபோக்கஸ் பண்ணுறான், யார் இல்லுமேன் பண்ணுறான் அந்த எவிடென்ஸ் சுப்ரீம் எவிடென்ஸ். சரி, அதனால இது எதுக்கு சொல்றாருனா, இப்படி நீ ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கிட்டு போலன்னா சப்தஜாலம் மகாரண்யம் சித்திர பிரமண காரணம் விவேகச்சூடாமணியிலும் சொன்னது. சப்தஜாலம் இந்த வேர்ட்ஸ் 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 டோன்ட் கெட் லாஸ்ட் இன் த வேர்ட்ஸ் அலோன். அது வந்து ஒரு மகாரண்யம் போல், அது இவ்வளோ போய் ஒரு பெரிய வலைக்குள்ள சிக்கினது போல், சப்த
the snare of these words is a big forest like and உன்னுடைய சித்தத்தினை பிரமிப்ப செய்யறது காரணமாகும். அப்போ என்ன பண்ணுவன்றீங்க? அத பிரயத்னாத் ஜ்ஞாதவ்யம் தத்துவ ஜ்ஞானாத் தத்துவமாத்மன. அந்த இடத்துல வீரசுடாமல் கன்க்ளூட். தேர்ஃபோர் பிரயத்தனத்தினால தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் பிரயத்தனம்? தத்துவ ஜ்ஞானத்தினால ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதோடைய விவரத்துக்கு போகல, புரிஞ்சா சரி. சரி, அப்புறம் சுதன்வன் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த இடத்துல. இங்க உபதேசம் பண்ண இல்லையா, கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் வந்து சுதன்வன். அவ்வளவு கருணையோட கடலா இருக்கிற அந்த குரு செய்யற இப்படிப்பட்ட ஒரு மகத் உபதேசம் உபகாரத்துக்கு சிஷ்யன் என்ன பிரதி உபகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ அதுக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, இல்லை நீ பிரத்யுபகாரம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற. நோ, யூ கெனாட் கிவ் எனி திங் அப்படின்னு. இந்த பூமி மொத்தத்துக்கு சமமான பணம், செல்வம், சொத்து, ஓகே, அந்த குரு கொடுத்த அந்த ஜானத்துக்கு நீ அடைஞ்ச அந்த ஜானத்துக்கு ஈடு ஆகாது. அதனால ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிக்காது. எது கொடுத்தியும் அது திருப்பி கொடுத்தாச்சு அப்படின்னு. ஏதோ கொடுக்கணும்னு உன் ஆசை ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன், அவனா இல்லை. அப்போ என்ன நிஜமா அது எப்போ ஏதாவது ஒரு கொஞ்சமாவது ஏதாவது அதுக்கு ஒரு இது இருக்க பிரித்து உபகாரம், அந்த குரு பண்ண உபகாரத்துக்கு உபதேசத்துக்கு என்ன? நீ அதே போல் அந்த ஞான நிஷ்டவானாயிடு, அதுதான் உண்மையான நிஜமான குரு தட்சிணை. குருவும் அதுக்கு மேல எதுவுமே ஆசிக்கல, அவர் எதிர்பார்க்கல. அதுதான் நிஜமான குரு தட்சிணை. இது வச்சுட்டுதான் ஒரு சத்குரு ஒரு ஆச்சாரியரும் எப்பவுமே உபதேசம் பண்ணுவார் தவிர நிச்சயம் சின்னதில்ல நம்மளுக்காக நம்ம இதை பண்ணிக்க. அப்படி அப்புறம் சமித் பாணிகனி இன்னொரு சிஷ்யன் இருக்கார். இவர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஒருவேளை இப்படி சிரவணம் பண்ணி குரு சொன்னதெல்லாம் கேட்டு அது இன்னும் நல்ல கிராஸ் பண்ண முடியல, எடுத்துக்க முடியல, அப்ப என்ன பண்ணணும்? இல்லை அப்படிப்பட்ட அவனை பற்றி அந்த குரு என்ன பண்ணணும்? ரெண்டு விதமாக கேள்வி கேட்குறாரு. என்ன, சப்போஸ் இப்போ நாங்கள் எல்லாரும் அப்புறம் யாருக்காவது டீச் பண்ணணும்னு சொன்ன என்ன? இங்கே நிறைய பேருக்கு ஒரு லெவல் வந்தால் பத்மபாதர் சுரேஸ்வரர் அசாமல் எல்லாரும் தனித்தனியாக டீச் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பிரதேசம். ஸோ ரெண்டு விதமாக அவன் என்ன பண்ணணும், குரு அவனை பற்றி என்ன பண்ணணும்? ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த கிரகிக்க முடியலனேது அசல் என்ன எதுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால் பல சில காரணங்கள் சொல்றாரு முதல்ல. அப்புறம் மருந்து என்ன, இதுக்கு ஒரே ஒரு மருந்துன்னு சொல்லுவார். என்னன்னா பல தடங்கள், நிறைய உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், அப்புறம் இன்னும் மனசு புத்தியில போக புத்தி, சென்சுவல் பிளஷர்ஸ், என்ஜாய்மெண்ட், விஷய சங்கம், அப்புறம் விவேகம் அவனுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை, விவேக லோபம், அதுக்கப்புறம் ஒரு ஜாதி குல கோத்திர கர்வம், அப்புறம் பொசெஷன்ஸ், வஸ்து சங்கம், வஸ்துகள் கூட நாட் மனுஷர்கள் கூட வஸ்து சங்கம், அது கூட ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பேரு புகழ், இது மேல இன்னும் ஒரு ஆசை இருந்தா, நிறைய சாப்பிட்றவனுக்கு அமித ஆகாரம், அமித நித்ரா, பிரமாத ஆல
ஆலசியம். இது பொதுவா கீதையில நம்ம பேசிருக்கோம். ஆலசியம் என்ன? லேசினஸ், பிரமாதம் என்ன? பண்ண தவறே திரும்பி பண்ணிக்கிட்டே இருந்துட்டு சாரின்னு சொல்றது. தமிழ் பிரமாதம் இல்லை. பிரமாதம்னு ஆக்சிடென்ட்ல சம்ஸ்கிருதத்துல ஆக்சிடென்ட்னு அர்த்தம், டேஞ்சர்னு அர்த்தம். அப்படின்னா இப்படி செஞ்ச தவறு திரும்பி திரும்பி வாழ்க்கையில செய்யறது பிக் ஃபால், டவுன் ஃபால். அப்புறம் கடைசியில பத்தாவது, நம்ம மொத்தம் 11வது, பாண்டித்ய கர்வம், வித்யா கர்வம். ரொம்ப சுலபமா வரும் இது, வித்யா கர்வம். மிச்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க கூட அந்த வித்யா வந்தப்போ வந்த ஒரு கர்வம். இதையும் இவ்வளவு ஆப்டிகல்ஸ் இதெல்லாம் அதனாலதான் அவனுக்கு கிராஸ் பண்ணல. இதுக்கு ஒரே ஒரு மருந்து என்ன தெரியுமா? சதாம் சங்கோகி பேஷஜம். பேஷஜம்னு மருந்து, சத் சங்கத்தில் இருந்துட்டே இருக்கு. சார் இவ்வளவு நாள் இருந்த சார், ஆனா இதுல சிலது போல இருந்துட்டே இருக்கு, வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. என்ன சார் இருந்துட்டே இருங்க, இருந்துட்டே இருங்கன்றீங்க, வாழ்க்கை முடிஞ்சது அடுத்த ஜென்மத்துல இருந்துட்டே இருக்கு. சத்தங்கத்தோட மகிமை, சதாம் சங்கஹி பேஷஜம். அடுத்த ஸ்ருதி ஸ்ருத கீர்த்தி அனே ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்கிறார். சில இதுல புதுசா இருக்க பேரு, நம்ம பத்மபாத ஹஸ்தாமலக்க இவங்களே நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்ருத கீர்த்தி, சாதகனை வந்து ஆகாரம் சாப்பாடு பத்தி என்ன நியமங்கள் அனுசரிக்கணும்ன்ற ஆச்சாரியர் சொன்னாரு. ஆமா, ஆகாரம் நியமம் அவசியம். ஆகார சுத்தௌ சத்வ சுத்திஹி, ஆகார சுத்தமாயிருந்தா உனக்குள்ள சத்துவ குணம் நல்லா இருக்கும், சத்வ சுத்தி ஏற்படும். அதனாலதான் கீதையில பகவான் அவ்வளவு டீடைல்டா பேச வேண்டியதாயிடுச்சு சாப்பாடு. அப்புறம் நம்ம பொதுவா சொல்றது போல, அதனால சிம்பிள் சாத்விக் நியூட்ரிஷியஸ் டயட் இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லி அவர் அன்னைக்கு புரியர் போல் சொல்லிட்டு முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் சித்ரபானு அனே ஒரு சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த ஆகாரத்துக்கு சம்பந்தப்பட்டு இருக்கும், பிராண ரட்சணத்துக்காக எந்த ஆகாரமாவது சீகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயம் பிரம்மசூத்திரத்தை கூட விசாரணை செஞ்சது போல் இருக்கேன்னு கேட்கிறாரு. பிரம்மசூத்திரத்தில் சர்வான்னானு மதிச்ச பிராணத்தியே தத் தர்ஷனாத்தன் ஒரு சூத்திரம், அது அப்படி நமக்கு புரியாது, அது இருக்கணும் அப்படி. ஆனா அவன் சொல்றான் இப்படி. அதுக்கப்புறம் சாந்தோக்யோபனிஷத்துல கூட சொல்லப்பட்டது, நகவா ஏவம் விதி கிஞ்சனான்னம் பவதி. அங்க என்ன சாந்தோக்கியத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, பிராணோபாசனை செய்யறவனும் அவனுக்கு எல்லாமே அன்னந்தான் சொல்லியிருக்கேன். பிராணோபாசனை செய்யறவனுக்கு எல்லாமே அன்னம். அவனுக்கு அது சொன்ன விஷயம் அவனுக்கு புரியல. இப்ப அக்னிக்கு நீ எரி போட்டா அதை சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நிதானமா எரிச்சுடும், கொஞ்சம் பித்தா எரிச்சுடும், எரிச்சுடும். ஆனா இவன் கேட்கிறான், அது வச்சுட்டேன் எல்லாமே சாப்பாட்டன்னு சொல்லப்பட்டதே என்ன? ஆச்சாரியர் சொல்றாரு, நோ நோ, இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் அகேஷன்ல தான் அதை ஏற்றுக்கலாம் தவிர அது அப்படியே பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்றார். எப்பன்னா எப்போ பிராணம் போகிறது, இப்போ அவனுக்கு எந்த ஆகாரமாவது ஏதாவது உள்ள போகலன்னா இனிமேல் உயிர் போறதுன்னு சொன்னா அந்த அந்த சிச்சுவேஷன் மச்சந்தா அப்படின்னு சொல்லி ஆபத் தர்மம் அதுக்கு பேரு. அந்த சமயத்தில் இருக்கு அங்கே நீ பார்க்க அப்படி சொல்லி சங்கரர் சொல்றாரு. சன்னியாசிகள் வந்து, சன்னியாசிகள் என்ன
அங்க இருக்கிறது எல்லாருனாலும் அப்படி சொல்றாரு. ஆத்தாத்மிக மார்க்கல இருக்கிற எல்லோரும் ஒருக்காகவும் மாம்ச பட்சணம் சாப்பிடக்கூடாது. அது பிக்ஷல அப்படி யாராவது கொடுத்தா கூட, நீ போன பிக்ஷனே அவங்க ஏதோ இருக்க கொடுக்கணும்னு கொண்டு வந்து போட்டா கூட நீ அது விவேக உபயோகப்படுத்தணும், சாப்பிடக்கூடாது. அப்புறம் இதுக்கு சொல்லி அந்த சமயத்துல புத்திசம் இருக்குல்ல, அப்போவே போயிருக்கேன் நினைக்கிறேன். புத்திசம்ல இப்ப கூட நிறைய இந்த மாம்ச பட்சணம் இருக்கு. நிறைய அஹிம்சா தான் முக்கியமா புத்தர் சொல்லியிருந்தார். நீங்க இது பல தேசங்களுக்கு எல்லாம் போய் 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 அப்புறம் அது அப்படி ஆயிட்டு தான். ஆனா போட்டுக்குவான் மாங்க மொட்டை அடிச்சு இருப்பாங்க. ஸ்ரீலங்கா இந்த பக்கம் எந்த பக்கமா போறங்க எல்லாம் வரும். சரி, ஆச்சாரியருடைய இந்த பதில் எல்லா பல கேள்விகளுக்கு கேட்டதுக்கு அப்புறம் சுதன் கேட்டு அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆச்சாரியர் பேசுறது எல்லாம் கேட்டுட்டு அதே மட்டும் இல்லை, இப்படி ஆச்சாரியர் இவர் இந்த சர்வஜ்ன பீட்டத்துல உட்கார்றதுக்கு இவர் தானே லாய்க்கு அப்படின்னு மனசுல கரெக்டா அவருக்கு என்ன கிடைச்சோ நடக்கும் நடந்துச்சுன்னு ஒரு சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து சுதன்வா வந்து வந்து ஆச்சாரியர் கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் சொல்லி ஆச்சாரியர்கிட்ட கிளம்பி அவர் ராஜ்ய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நாள் விட்டு இருக்குல்ல போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போவான். அதுக்கப்புறம் அங்க சாளுக்கிய ராஜா நடுவில் பார்த்தோம். சாளுக்கிய இந்த சுதன்வனுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொன்னா ராஜமான்ய அப்படின்னு சொன்ன த மோஸ்ட் ஆனர்டு கிங். எதுக்குன்னு சொன்னா ஆச்சாரியர் கூட இருந்து அந்த திக்விஜய யாத்திரை இவ்வளோ சிறப்பா நடக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு பாருங்க. அதனால ஏதாவது காரியம் ஒன்று வந்து ரொம்ப அளவுல நாட்டு அளவுல உலக அளவுல நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் என்னது இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கவர்மெண்ட் வந்ததுனால தானே 500 வருஷமா போராட்டி திண்டாடிட்டு இருக்கிற ராமர் கோவில் கட்டி முடிக்க முடிஞ்சது. நாங்க அதுக்கு வரமாட்டோம் பிரதிஷ்டைக்குன்னு சொல்லி அது கட்சி புரோகிராம் என்றான் இந்த பட்சி. சொல்லணுமில்லை இந்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தனை போலியே அதனாலதான் நல்லா கொடுத்துட்டு இருக்காரு. ராமன் அவமானப்படுத்திட்டு ஆர்த தேசத்தின் அவமானப்படுத்திட்டு. சரி, சுதன்வன் ஆச்சாரியர் இவ்வளவு சேவை பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷனுக்காக. சரி, அதுக்கப்புறம் இந்த சாரதா கஷேத்திரம் அப்படி கீழே இறங்கி கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் அழகா இருக்கும். பிரகிருதி விஷயத்துல செலவாட்டி ரொம்ப குளிர் இருக்கும் அப்படி இருக்கும், பட் ஓரளவுக்கு சன்லைட் இருந்து அப்படி எல்லாம் இருந்தா அழகும் அழகு. காஷ்மீர் அந்த இந்த உற்சவம் ஆயிடுத்து சாரதா கஷேத்திரத்துல அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு பெரிய காஷ்மீர் இந்த சாரதா கஷேத்திரம் வந்து எங்கோ இருக்க அந்த ராஜாவுடைய ராஜதானி கேபிட்டல் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். எப்படி இப்போ ஜம்மு நமக்கு கீழே இருக்க ஸ்ரீநகர் மேலே இருக்கு இல்லையா? அப்புறம் வந்து ஒரு லேண்டு கீழே கொஞ்சம் கொஞ்சம் மலைகள் இறங்கி அப்போ அந்த காஷ்மீர் ராஜாவுடைய ராஜதானி நகரம் அது ஜம்மு ஆயிருக்கணும் இல்லை ஸ்ரீநகராக இருக்கணும். இப்போ சாரதா கஷேத்திரம் ஸ்ரீநகரத்தில் என்ன உங்கள் எங்கோ இருக்கணும் கரெக்டா. அப்போ பார்த்து என்ன ஆயிடுச்சு, சிஷ்யர்கள் எல்லாரும் மனசுல அதெல்லாம் பார்த்து ரமிச்சுட்டு இங்கே நல்லா இருக்கேன்னு போல் எல்லாரும் இன்டாக்சிகேட்டட் பை த அந்த நேச்சர் பிரகிருதி. யாரும் எதுவுமே சொல்லலை, ஆச்சாரியர் கவனிச்சிட்டார். இவங்களை எல்லாரும் கொஞ்சம் மயங்கி போயிருக்காங்க. ஆஹா, அப்போ அவங்களோட திருஷ்டி வந்து ஆத்ம சௌந்தரியம் ஆத்மோடைய அழகு மேலக்கு திருப்பணம்னு சொல்லி ஆசைப்பட்டு
சங்கரர் என்ன பண்ணாரு, அவேக்கன் டெம், அவங்களை நின்றாருனே ஒரு சின்ன கிருதி, 18 ஸ்லோகங்கள் இருக்கிற அனாத்மஸ்ரீ விகரகணம். அனாத்மா அனாத்மலும் ஏதோ பெருசா அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து நிந்தை பண்ற போல் 18 ஸ்லோகங்கள் வச்சு ஒரு இது எழுதிட்டார் கிருதி ஆச்சார். அதோட சாராம்சம் என்ன சொல்றாருன்னு அதுல வந்து பலதெல்லாம் சொல்லி நம்ம குரு அஷ்டகம் ததக்கிம் ததக்கிம் அப்படி சொல்றது ஒரு அதே ஒரு டைப் ஆஃப் வேர்டு வரும். சரி, ஆச்சாரியர் சொன்ன சில வார்த்தைகள் சொல்லி நிறுத்துறேன், இது இந்த டாபிக் முடியும். நிஜமான உண்மையான அழகு ஆனந்தம் ஆத்மல பார்க்கணும் அதே சரியா, அதை அப்படி பார்க்க முடிஞ்சா எங்க அது இருக்கு என்ன ஆத்மான்றார். சத்துலதான் அனந்தம் இருக்கு, சத்தன்னாவே அனந்தம் அர்த்தம், ஆல் பர்வேடிங் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டன்ட். ஸோ சத்திலோ அனந்தம் அண்ட் சித்திலோ ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அது உணரணும். பாக்கியமா ஒன்றும் இல்லை, பிரமிச்சு போகக்கூடாது. எவ்வளவு அழகா இருந்தான்னு சொல்ற என்ன சொல்றோம், தி வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் அண்ட் ஃபில்டு வித் த பியூட்டி நாவலிட்டி அண்ட் வெரைட்டி பட் நோ ஸ்டெபிலிட்டி இல்லையா. ஒருவேளை அதுல ஏதோ காணப்படுதுன்னு சார், அந்த வஸ்துக்குள்ள ஒரு அழகு தெரியுது இருக்கே சார், எவ்வளவு அழகா இருக்கு. அது பிரதிபலிப்பு ஆகிறதுக்கு காரணம் அந்த சித்து தான், இந்த சைதன்யம் அனேது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகலன்னா அதுல அழகு இல்லை. அதனாலதான் மனுஷி உயிர் போனதுக்கு அப்புறம் எங்க இருக்கு அழகு, அது ஒரு மரம் வட்டினதுக்கு அப்புறம் எங்க இருக்க அழகு, அது கனெக்ஷன் ஊட்டி போச்சு இல்லை. எனி திங் ஒரு பணம் எடுத்துட்டு பெருசதுக்கு அப்புறம் ஒரு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் போயிடுதே, எவ்ரி திங் இஸ் லைக் தட், அதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி. வேற இன்னொரு கேள்வி இருக்கு, அதை நான் அடுத்த சங்கத்தில் எடுத்துக்கிறோம். சித்விலாசனே ஒரு பிரம்மச்சாரி, அவன் வந்து சந்தேகம் எனக்கு இல்லை இவனுக்குன்னு சொல்லி இவன் சார்பில் கேட்கிறான். நிறைய வாட்டி கிளாஸ்ல அப்படி இருக்கு. சரி, யாரு அவன் என்ன, அவன் பேர் பாரதி தீர்த்தாம, சித்விலாச சொல்லி கேக்குறான். சரியா, அது அடுத்த வாட்டி பார்ப்போம். சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.